லண்டனை சேர்ந்த எம்இ ஜாக்சன் பார்த்தீங்கன்னா மதராசா பட்டினம் அப்படிங்கிற படம் மூலமாக தமிழ் சினிமாவில் என்டர் ஆகிறாங்க அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்இ ஜாக்சனுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா அவங்க தமிழில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வாய்ப்பும் கிடச்சிது அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூடவும் படம் பண்ணியிருந்தாங்க தெரி ஐ அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட டூ பாயிண்ட் ஓ இந்த மாதிரியான பெரிய பெரிய படங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லண்டனை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க வந்து காதலித்து வந்துட்டு எம்மி எம்இ ஜாக்சனும் ஜார்ஜும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கல்யாணமே பண்ணல கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக ஒரு குழந்தையும் பார்த்துட்டாங்க இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சன் ஜார்ஜ் கூட பிரேக்கப் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணியிருக்காங்க என்னதான் இவங்க ஃபாரினராக இருந்தாலுமே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தனால பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே விட்டு வந்து ஃபுல்லாக அவங்க கூட வந்து செட்டில் ஆயிட்டாங்க இப்போ மறுபடியும் அவங்களுக்கு பிரேக்கப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே சேட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதோட மறுபடியும் எமி ஜாக்சன் தமிழ் சினிமாவில் வருவாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா நிறைய பேர் கேள்வி அனுப்பிட்டு இருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா இலியானா இவங்கலாம் கூட கல்யாணம் நிச்சயமாயி அதுக்கப்புறம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால அவங்க போட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கூட டெலிட் பண்ணிருக்காங்க இப்போ இதே மாதிரி டெக்னிக்கை எம்ஏ ஜாக்சனும் ஃபாலோ பண்ணிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க